ஓம் சாந்தி. எல்லாருமே நம்ம வந்து பாப் தாதானுடைய மகா வாக்கியங்கள் திங்கட்கிழமை கேட்டோம். பாபா குஷியை பத்தி நிறைய சொன்னார். இப்போ அந்த அவ்வக்த முரளியை ரிவைஸ் பண்ணலாம். ஒரு முறை கேட்டா அந்த நேரத்துல ஃபுல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது, அதனால இப்போ வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாம். இது வந்து ரிவைஸ் டேட் வந்து 5/4/2013. இந்த முரளியினுடைய தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, சுப பாவனா சே ஏக் தோகே சஹயோகி பன் நிர்விக்னு ரஹனா ஒரு சப்கோ நிர்விக்னு பனானா. சுப பாவனையோடு ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாளராகி தடையற்றவர்களாக இருங்க, அதே நேரத்துல அனைவரையும் தடையற்றவர்களாக ஆக்குங்க அப்படின்றார் பாபா. நாமும் தடையற்றவர்களாக ஆகணும். ஃபர்ஸ்ட் மற்றவங்களையும் தடையற்றவர்களாக ஆக்கணும். அப்போ நமக்கு அதுக்கு என்ன தேவையா இருக்கு? எப்படி பாபா, எங்களுக்கு எவ்வளோ தடைகள் இருக்கு, சரி நாம கூட தடையற்றவர்களாக ஆக முடியும், மற்றவங்களை எப்படி ஆக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. அதுக்கு பாபா வந்து அதுக்கு என்ன தேவையா இருக்கு, மெயினா சுப பாவனை. போன இந்த அவ்வக்த பாப்தாதா முரளிலையும் வந்து மகா வாக்கியங்கள் என்ன சொன்ன, சுப பாவனை வைங்க, சுப பாவனையில பாருங்க, இல்லைன்னா ஒதுங்கிடுங்க. ஆனா மனசுக்குள்ள யாருடைய கெட்ட விஷயங்களையும் ஸ்டோர் பண்ணாதீங்கன்னு சொன்னது இல்லையா, ஞாபகம் இருக்கு இல்லையா. 18 ஜனவரி வரைக்கும் பாபா நமக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறார். அப்ப அது கொட்டின மாதிரியே இன்னும் கொஞ்சம் டீப்பா போகிறதுக்கு பாபா வந்து அந்த சப்ஜெக்டையே சொல்றார். ஆகையால சதா தடையற்றவர்களாக இருங்க, பிறரையும் தடையற்றவர்களாக ஆக்குங்கன்றார். அதுக்கு என்ன பண்ணணும், அதாவது ஒண்ணு சுப பாவனை இல்லையா, அது உள்ள நம்முடைய மனநிலை, நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், அந்த குட் விஷஸ் அது இருக்கணும். அடுத்தது வந்து நாம எப்படி இருக்கணும்ன்றதும் சொல்றார் பாபா. என்ன, சதா குஷ் ரஹனா அவர் சப்போ குஷ் கர்ணா. அதாவது ரெண்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கார், தடையற்றவர்களாக இருங்க, பிறரையும் தடையற்றவர்களாக ஆக்குங்க, நீங்களும் எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க, அனைவரையும் மகிழ்ச்சி படுத்துங்க. இவ்வளவு ஹோம்ஒர்க் நமக்கு பாபா கொடுத்துருக்கார் இல்லையா. சரி, நாம குஷியா இருக்கலாம், நாம தடையற்றவர்களாக இருக்கலாம், மற்றவங்களை எப்படி ஆக்குறது, மற்றவங்களை அவங்கதான் சந்தோஷம், நான் குஷி அடைய மாட்டேன்னு இருக்காங்களே, அவங்களை எப்படி குஷிப்படுத்துறது, அதனால சிந்திச்சு பாருங்க. அதாவது இதை பத்தி சிந்திக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது ஒரு நாம கூட இப்ப நானே ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னா அதை சிந்திக்கணும், நான் ஒருத்தரை பார்க்கும் போது எப்போ சந்தோஷப்படுவேன், எப்போ எனக்கு குஷி கிடைக்குது, அந்த மனநிலை எனக்கு இருந்ததுன்னா என்னை பார்க்கும் போது மற்றவங்களுக்கு குஷி கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோஜா மலரோ ஏதோ ஒரு மலர், ஹைபிஸ்கஸ் ஏதோ ஒன்று நல்லா பூத்திருக்கு, மலர்ந்திருக்கு அப்படின்னா, அப்போ அதை பார்த்த உடனே அது யாரையும் கூப்பிடுறதில்ல, என்னை பாருன்னு சொல்றதில்ல, அதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, ஏதோ கவலையில இருந்தாலோ ஏதோ கஷ்டத்துல இருந்தாலும் அதை பார்த்த உடனே ஒரு முகத்துல வந்து ஒரு பூரிப்பு, அது பார்த்த உடனே ஆஹா இவ்வளோ அழகா இருக்கு இல்லையா, அழகா இருக்கு, ஏதாவது ஒரு அழகாக இருக்கு விஷயம், நல்லா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னா அதை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்குது, குஷி கிடைக்குது இல்லையா. அதே மாதிரி சின்ன குழந்தைகள், இந்த சின்ன குழந்தைகள் அவங்க எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைகளை பார்த்த உடனே நம்முடைய முகத்துல வரக்கூடிய முதல்ல அந்த ரியாக்ஷன் அல்லது அந்த எக்ஸ்பிரஷன் என்ன, முகத்துல என்ன வருது, சந்தோஷம், சிரிப்பு, குஷி. ஏன், ஏன்னா அந்த குழந்தைக்குள்ள எந்த விகாரமும் இல்லை, எந்த கபடமும் இல்லை, அதனால அது யார் குழந்தையா இருந்தாலும் பார்க்க எப்படி இருந்தாலும் சரி, அந்த சின்ன குழந்தை அப்படின்னாலே அந்த குழந்தைய பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குஷி கிடைக்குது. அப்போ வந்து குஷியா இருங்க, மற்றவங்களையும் குஷிப்படுத்துங்கன்னா ஏதோ குஷின்னு சொல்லலை பாபா, நம்ம உள்ளத்துல அந்த குஷி இருக்கணும், நம்முடைய உள்ளத்துல அந்த குஷி இருந்தால்தான் அது வெளியில தெரியும் அப்படின்றார். அப்போ நாம குஷியா இருக்கிறதுக்கு நேற்று நான் எப்படி இருந்த, இன்று நான் எப்படி இருக்கிறேன், நாளைக்கு நான் என்ன ஆக போறேன் அப்படின்னு நினைச்சாலும் குஷி இருக்கு. எனக்கு யாரு கிடைச்சிருக்கிறார், எனக்கு என்ன பிராப்திகள் கிடைச்சிருக்கு, அதை நினைக்கும் போது கூட குஷி இல்லையா. அதனால ஆக மொத்தம் நீ என்ன செய்றீங்களோ ஏது செய்றீங்களோ,
நீங்க குஷியில இருக்கணும், உங்களுடைய குஷியை மறையக்கூடாது, மற்றவங்களையும் நீங்க வந்து குஷிப்படுத்தணும் அப்படின்னு பாபா நமக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. நமக்கு பாபா மீது அன்பு இருக்கு, அன்பு இருக்கா, கை தூக்குங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், எனக்கு இருக்கு எனக்கு இருக்குன்னு கை தூக்குவோம். அப்போ பாபா மீது நமக்கு அன்பு இருக்கு அப்படின்னா, அதுவும் எல்லையற்ற அன்பு இருக்குன்னா, பாபா சொல்லுவார் அதை நம்ம செய்யணும், பாபா என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யணும், இப்படி இருக்கணும், அப்போதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆஜ் சர்வ கசானோங்கே மாலிக், இன்று அனைத்து பொக்கிஷங்களுக்கு எஜமானன் தன்னுடைய பொக்கிஷங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எந்த ஒரு தந்தைக்கும் அப்படிதானே, ஒரு தந்தைக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க பையனுங்க இருப்பாங்க, மகன்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்து இன்ஜினியரு, ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் வந்து எஸ்பி, ஒருத்தர் கலெக்டர் அப்படின்னா, அந்த தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க தன்னுடைய உங்க பசங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டாலே போதும், என் பையன் அப்படி ஒரு இன்ஜினியர் இந்த ஊர்ல இருக்கிற, அவர் கலெக்டர் இந்த ஊர்ல இருக்கா, இவர் எஸ்பி இந்த ஊர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா சொல்லுவாங்க இல்லையா. அது போல பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பகவான் இல்லையா. அப்போ என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும் போது உலகத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, என்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்காங்க, அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தைகள், அப்ப எந்த தந்தைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் தானே. ஆகையால அந்த மாதிரி நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறார். அதே நேரத்துல உள்ளத்துல இருந்து என்ன வருது, அந்த குழந்தைகளை அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்கும் போது உள்ளத்துல இருந்து பாபாவுக்கு வருமா என்ன, வா பச்சே வா, ஆஹா குழந்தைகளே ஆஹா. இந்த ஆஹா அடுத்தது, ஆஹா பாபா, ஆஹா ஆஹா குழந்தைகளே ஆஹா, அது அப்புறம் ஆஹா அப்படின்றது எப்போ வரும் இல்லையா, அது நம்ம வந்து சிந்திக்கணும். அதனால பாபாவுக்கும் நம்மளை பார்க்கும் போது என்னுடைய குழந்தைகள் பொக்கிஷங்களால நிரம்பி இருக்கிறாங்க, அந்த நிறைந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கும் போது பாபாவுக்கு ஆஹா வருது இல்லையா. அதனால பாக்குறாரு பாபா ஆஹா குழந்தைகளே ஆஹா, இது ஒரு பாயிண்ட். அதே நேரத்துல பாபா நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக கூட சொல்வார். அதாவது நான் சொல்ற குழந்தைகளுக்கு எப்பவுமே என்ன சொல்லுவோம், அதாவது சொல்லுமா அப்பான்னு சொல்லுமா, இல்ல சாரி சொல்லுமா, இல்ல தேங்க்ஸ் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா. அது போல பாபா வந்து ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்களும் அதே சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு நம்ம வாயில இருந்து நம்ம மனசுக்குள்ள இருந்து வர வைக்கிறார் இல்லையா. நமக்கு கற்றுக் கொடுக்குறார் பாபா இப்படிதான் நீங்களும் பேசணும். அப்ப நாம கூட எப்பவுமே ஆஹா பாபா ஆஹா, ஆஹா டிராமா ஆஹா, ஆஹா நான் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா எப்படி இருப்போம், சந்தோஷமா இருப்போம். மழை பெஞ்சாலும் ஆஹா மழை ஆஹா, அத நேரத்துல குளிர் அதிகமா இருந்தாலும் ஆஹா, வெயில் அதிகமா இருந்தாலும் ஆஹா வெயில் ஆஹா அப்படின்னு ஆஹா சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு நட்பு, ஒரு இயற்கையோடு ஒரு நட்பு, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி சம்பந்தம் வந்து இருக்கும். அதே மாதிரி பாபாவை ஆஹா பாபான்னு சொல்லும் போது நமக்கு பாபா மீது அன்பு வரும். சரி, கணக்கு வழக்கு தீருது, பிரச்சனை வருது, அப்போ என்ன சொல்லணும், ஆஹா பிரச்சனை ஆஹா. அதாவது பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஆஹா என்ற பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. அவர் சொல்லி நான் சொல்றேன் இல்ல, ஆஹா குழந்தைகளே ஆஹா சொல்றேன் இல்ல, அதே போல நீங்களும் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன சொல்லணும், ஐயோ சொல்லக்கூடாது, ஆஹா ஆஹா ஆஹா. பிரச்சனை வருது, ஆஹா பிரச்சனை ஆஹா. நோய் வருது, ஆஹா நோய் ஆஹா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பிரச்சனையோடு அந்த நோயோடு நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். அதாவது உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள நல்லா வந்து வரவேற்பு கொடுத்தீங்க, சிரிச்சிட்டே வாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க வந்துட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க சரியா முகம் கொடுத்து பேசல அப்படின்னலாம் என்ன ஆகும், இன்னும் கணக்கு அதிகமாகும் இல்லையா. நான் போனேன் அவங்க வீட்டுக்கு, அவங்க சரியாவே கவனிக்கல, என்கிட்ட பேசல, நான் பெருசாயிட்டே போ பிரச்சனை. அது போல நம்ம கணக்கு முடிக்கிறதுக்காக முடிக்க வைக்கிறதுக்காக தான் நோய் வருது. அப்ப நாம என்ன சொல்லணும், ஆஹா நோய் ஆஹா இல்லையா. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டுடும். நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, சரீரம்ன்ற வீட்டுக்கு நோய் வந்திருக்கு, விருந்தாளியா வந்திருக்கு, அதை கவனிச்சு என்ன பண்ணணும், அனுப்பணும். ஏன் வந்த அப்படி இப்படின்னு நம்ம வந்து செய்ய போனோம், அப்ப அதுக்கு டிமாண்ட் பண்ணும், நான் என்ன கணக்கு இருக்கு, நான் வரதா போவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அதனால
நம்ம எல்லாரோடும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி சம்பந்தம் வச்சிருக்கணும்னா அதுக்கு என்ன வார்த்தை? ஆஹா இல்லையா? அத சொல்லி கொடுக்குறார் பாபா. ஆஹா குழந்தைகளே, ஆஹான்னு சொல்லி நீங்களும் இதே லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறார். ஹரே பச்சேக்கே சூரத்மே கஜானோங்கே பிராப்திக்கு சமக் சமக்கை. பாபா ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு பாபாவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையினுடைய முகத்துல ஜொலிப்பு தெரியுதா, ஆன்மீக ஜொலிப்பு, ஒவ்வொரு பொக்கிஷத்தினுடைய பிராப்தியினுடைய ஜொலிப்பு இல்லையா. அதாவது உலகத்துல கூட ஏதாவது லாட்ரி கிடைச்சிருக்கு, இல்ல ஏதோ நல்ல வருமானம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு வேலை ஏதாவது நல்லது கிடைச்சிருக்குன்னா அந்த முகம் வந்து காட்டுது. உள்ள பிராப்தி இருந்ததுன்னா, திருப்தி இருந்ததுன்னா அது முகத்துல வெளிப்படுது இல்லையா. அதனால நமக்கு உள்ள இருக்கணும், நான் எவ்வளோ வந்து பாக்யசாலி ஆத்மா, நான் எவ்வளோ பிராப்திகள் அடைஞ்சிருக்கேன், நான் என்னென்ன அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற சிந்தனை உள்ளுக்குள்ள எப்பவுமே இருந்ததுன்னா, உணர்ந்திருந்தேன் நான் அப்படின்னா, அப்ப என் முகம் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஜொலிச்சுட்டே இருக்கும். ஆன்மீக ஜொலிப்பு நெற்றியில எப்பவுமே இருக்கும். அதனால பாபா மெஜாரிட்டி பச்சோங்கி கசானோன்சே பர்புரதாக்கி சமக் திகாய் தேரை. மெஜாரிட்டி எல்லாருக்கும் இல்லைனாலும் மெஜாரிட்டி குழந்தைகளுடைய முகத்துல அந்த நிரம்பிய ஜொலிப்பு நிரம்பி இருக்கு, வயிறு நிறைஞ்சு இருக்கு. அது எங்க தெரியும்? முகத்துல தெரியும். பேங்க் பேலன்ஸ் நிரம்பி இருக்கு, அது எங்க தெரியும்? கஜானா நிரம்பி இருக்கு, அதுவும் எங்க தெரியும்? முகத்துல தானே தெரியணும். அதனால பாபா வந்து அந்த ஜொலிப்பு முகத்துல தெரியணும், இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எப்பவுமே தெரியணும் அப்படின்றார். பாப் தாதா ஏகே பச்சேகே குணகான் கதையே. ஆகையில பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய குணகானம் செய்யற, மகிமை பண்ற. ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு ஒரு குணம் இருக்கு. அந்த ஒவ்வொரு குழந்தையினுடைய ஸ்பெஷாலிட்டி, ஒவ்வொரு குழந்தையில இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தன்மை, விசேஷ குணம், அதனுடைய புகழ் பாடுறேன்றார். பாருங்க பக்தர்கள் இன்னைக்கு வந்து பகவானுடைய விசேஷ தன்மைகளுடைய புகழ் பாடிட்டு இருக்காங்க. அவங்க பகவான் என்னென்ன செய்தாரோ, அந்த கர்த்தவியம் கடமை, அதனுடைய மகிமை செய்துட்டு இருக்காங்க. ஆனா பகவான் என்ன செய்யறார்? குழந்தைகளுடைய மகிமை செய்யறார், குழந்தைகளுடைய புகழ் பாடுறார். எவ்வளவு குணவானா இருக்காங்க, எவ்வளவு குணங்கள் நிரம்பி இருக்கு அப்படின்னு பாபா அதை பார்த்து புகழ் பாடுறார். அல்லது மகிமை செய்யறார். என்ன மகிமை செய்யறார்? வா பச்சே வா, இதே சொல்லி கொடுப்பார் பாபா. ஆஹா குழந்தைகளே ஆஹா. அதனால ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எதை பார்த்தாலும் ஆஹா. சாப்பாடு பார்க்கும் போது ஆஹா, தண்ணீர் பார்க்கும் போது ஆஹா, கூட இருக்கிறவங்களை பார்க்கும் போது ஆஹா, ரோட்ல யாரோ போயிட்டு இருக்கும் போது ஆஹா. அப்போ எவ்வளவு வந்து நம்ம மூலமா அவங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் போகுதுன்றது பாருங்க. அதனால எப்பவுமே என்ன சொல்லணும்? ஆஹா குழந்தைகளே ஆஹா. நமக்கு பாபா சொல்ற மாதிரி நாம வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போது ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்லாமலே சொல்லி கொடுக்குறார். போலோ வா வா பச்சே ஹோன, சொல்லுங்க நீங்க அப்படிப்பட்ட குழந்தைகள் தானே. பாபா என்னை பார்த்து ஆஹா சொல்றார் அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்கு? அல்லது பாபா என்னை பார்த்து ஆஹா சொல்லணும்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்? இப்படி நம்ம சிந்திச்சோம்னா நம்ம யாராயிடுவோம்? ஆஹா குழந்தைகள். உலகத்துல எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, ஆனா பாபா யார செலக்ட் பண்ணிருக்கிறார்? ஆகையால ஆஹா. உலகத்துல இத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க, ஆனா யார் பாபாவின் உதவியாளர்களாக மாறியிருக்காங்க? அப்போ நான் மாறியிருக்கிறேன்னா ஆஹா. உலகத்துல இத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க, ஆனா யார் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்காங்க? அப்படி ஒன்னொன்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம யாராயிடுவோம்? ஆஹா குழந்தைகளே ஆஹா ஆயிடுவோம். ஆகையால நீங்கெல்லாம் யாரு? ஆஹா குழந்தைகள் தானே அப்படின்னு கேக்குறார். பாப்னே கஹா பச்சோனே கியா. நமக்கு எல்லாருக்கும் பாபா மீது அன்பு இருக்குன்னா பாபா சொன்னார், நாம செய்துட்டோம், செய்யணும், அவ்வளவுதான். அவர் சொன்னார், நம்ம செய்துட்டோம். அதனால நம்ம ஆஹா குழந்தைகள். பாபா சொன்னது நம்ம செய்யலைன்னா நம்ம ஆஹா குழந்தைகள் கிடையாது. பாபா இப்படி இருந்துன்னு சொன்னார், நம்ம அப்படி இருக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ற, அதை ஃபாலோ பண்றோம். வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரு,
தயாராயிட்டோம் போலான்னுட்டு. சத்தியுகத்துக்கு போகணும்னு சொன்னாரு, ஓ சரி அதுக்கும் தயாராயிட்டு இருக்கிறோம், தகுதி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம யாரு? கூப்பிட்ட உடனே சொன்ன உடனே நம்ம செய்யறோம் அப்படின்னா அப்ப நம்ம யாரு? ஆஹா குழந்தைகள். வீட்டுல கூட சின்ன குழந்தைகளை தண்ணி எடுத்துட்டு வா, இல்ல அந்த இது எடுத்துட்டு வா, ஏதாவது சொன்னா சொன்ன உடனே அந்த குழந்தைகள் செய்யும் போது என்ன சொல்லுவாங்க? சின்ன குழந்தைகளை இருந்தால் ஆஹா என் ராஜா என் கண்ணன் வந்து பாராட்டுவாங்க. அது போல பாபாவுக்கு நம்ம மீது ரொம்ப வந்து பெருமையா இருக்கு. நான் சொன்ன உடனே இவங்க வந்து எல்லாத்தையும் செய்யறாங்களே, அதனால ஆஹா குழந்தைகள் அப்படின்றார் பாபா. பாப் கேத்தே ஹர் ஏக் பச்சே கி சூரத் மே மஸ்தத் மே கஜானே கே மாலிக் பன் கி ஜலக் திகாய் தேனி சாஹியே. அதுக்கு பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையினுடைய முகத்துல நெற்றியில பொக்கிஷங்களுடைய அந்த எஜமான தன்மையினுடைய பொழிவு அல்லது ஜொலிப்பு தெரியணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப தெரியலன்னு அர்த்தம். மறைமுகமா பாபா சொல்றார், எவ்வளவு நான் பொக்கிஷங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இல்லையா, அதெல்லாம் வந்து எமர்ஜ் ரூபத்துல இருந்தது உங்க மைண்ட்ல அப்படின்னா அது எங்க தெரியும்? முகத்துல வந்து தெரியும், நெற்றியில வந்து தெரியும், அந்த ஆன்மீக பொக்கிஷங்களுடைய பொழிவு தெரியும் தானே, பெருமிதம் தெரியும் தானே, அந்த ஆன்மீக போதை தெரியும் தானே அப்படின்றார். அந்த எஜமான தன்மையினுடைய அந்த ஜொலிப்பு தெரியணும் இல்லையா. வ பாப் தாதா ஆஜ் ஹரேக்கே அதிகாரி பத் வ பாப் தாதா ஆஜ் ஹர் கசானேக்கே அதிகாரி பச்சோமே தே குஷ் ஹோ ரேஹே அவர் கியா கீத் கா ரேஹே. அப்போ பாப் தாதா ஒவ்வொரு அதிகாரி குழந்தைக்குள்ளேயும் அந்த பொக்கிஷங்கள், பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறார். யாருக்காவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா என்ன செய்வாங்க? பாட்டு தான் பாடுவாங்க, ஹம் பண்ணுவாங்க, பாட்டு கூட பாட மாட்டாங்க, அப்படியே ஹம் பண்ணுவாங்க இல்லையா. அது போல பாபா வந்து அந்த அதிகாரி குழந்தைகள், எத்தனை பொக்கிஷங்கள் நான் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு பொக்கிஷத்துக்கும் அதிகாரியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறார். அதனால என்ன பாட்டு பாடுறார் பாபா? பாபாவுடைய பாடல் கேக்குதா, பாட்டு கேக்குதா? வா பச்சே வா, பாருங்க ஒரு பேராகிராஃப் கூட முடியல, மூணு முறை பாபா ஆஹா குழந்தைகளே ஆஹா. ஏன் ஆஹா? ஏன்னா பகவானுடைய பொக்கிஷங்கள் எல்லாமே நம்ம வந்து நிரப்பி வச்சிருக்கிறோம் இல்லையா. நம்முடைய நெற்றியில அந்த எஜமான தன்மையினுடைய ஜொலிப்பு தெரியுது, அதை பார்க்கும்போது ஆஹா அப்படின்றார் பாபா. ஜெய்சே ஆஜ் ஹர்ரேக்கே சூரத்மே கசானோன்சே பர்புராதாக்கி ஜலக் ஹே ஐசே ஹி சதாரகம். இன்றைக்கு எப்படி பாபா முன்னாடி பாபாவுடைய பார்வைப்பட்ட உடனே எல்லாருடைய முகமும் எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா மலர்ந்துடும் இல்லையா. இன்றைக்கு எப்படி இருக்கீங்களோ அது போல சதா நீங்க இருக்கணும், நிரம்பிய தன்மையினுடைய பொழிவு சதா இருக்கணும் அப்படின்னா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அது இழந்துட்டோம் அப்படின்னா அது இழக்கும் போது கண்டிப்பா என்ன ஆகும்? நமக்கு முகம் வாடி போயிடும். அதனால அந்த பொக்கிஷங்கள் எப்பவுமே பத்திரமா வச்சுக்கோங்க, மகிழ்ச்சியா இருங்க அப்படின்றார். கோயி பி தேக்கே தோ ஆப்கி ஷக்கல் போல. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி யாரும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. உங்களை பார்த்த உடனே உங்களுடைய முகமே பேசணும். உங்களுக்கு என்னென்ன பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிராப்தி கிடைச்சிருக்குன்னு நீங்க சொல்ல வேண்டாம், வர்ணிக்க வேண்டாம், உங்களுடைய முகம் பேசணும். அப்படி உங்களுடைய முகம் இருக்கணும். உள்ளத்துல இருந்தால் தானே அந்த முகத்துல இருக்கும், ஆர்டிபிஷியல் நம்ம சிரிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஆப்கோ போல்னேக்கு அவசியக்கத்தானே, இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இவங்க எப்பவுமே இப்படி மகிழ்ச்சியா இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு அவங்க சிந்திக்கணும். அது போன்ற ஒரு நேச்சர் நமக்கு வந்து இருக்கணும், நம்ம சுபாவம் அது போன்ற சுபாவம் இருக்கணும். நீங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது, உங்களுடைய முகமே நீங்க யாருன்னு பேசணும். தோ சதா செக்கரோ ஜெய்சே அபி ஆப்கே சஹரே சமக் ரேஹே ஐசே சதா ரேதாஹே. மதுபன்ல பாபா முன்னாடி கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய முகமும் எப்படி இருக்கோ கண்டிப்பா ஜொலிச்சிட்டு இருக்கும். இப்போ எப்படி ஜொலிச்சிட்டு இருக்கோ அதே போல எப்போவுமே இருக்கா, எப்போவுமே ஜொலிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பாபா கேக்குறார். ஜோ கோயி பி தேக் சஹரா பத்தாயே முக்சே போல்னேக்கு அவசியக்கத்தா நெகி சஹரா போல. மறுபடியும் பாபா சொல்றார், யார் உங்களை பார்த்தாலும்
நீங்க யாருன்றது நீங்க உங்க வாயால வர்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. உங்களுடைய முகமே சொல்லணும் நீங்க யாருன்னு. இறைவனுடைய உதவியாளர்கள் அல்லது நாளைக்கு வந்து உலகத்துக்கே எஜமானர்களாக மாறக்கூடியவர்கள், உலக மகாராஜா மகாராணின்றது அது தெரியணுன்றார் பாபா. ஐசை சதா கசானேசே சம்பன் சாஹே கர்ம கர்த்தே சாஹே யோக் கர்த்தே சாஹே பாப்கி யாத்மே ரேத்தே ஐசை திகாயுது. தெரியுது இப்போ. எப்போ தெரியுது? யோகா பண்ணும் போது தெரியுது. எல்லாரும் யோகா பண்ணும் போது அந்த ஆனந்தம், உங்களுடைய சாந்தி குஷி எல்லாமே தெரியுது. அல்லது நம்ம வந்து பாபா நினைவு இல்லை யோகா பண்ணும் போது எல்லாம் தெரியுது. ஆனா பாபா என்ன சொல்றார் அப்படின்னா எப்பவுமே தெரியணும் அப்படின்ற. யோகா பண்ணும் போது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கர்ம செய்யும் போது கூட அந்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுன்றது இருக்கணும். உங்க முகத்துல அந்த ஜொலிப்பு தெரியணும். ஒர்க் கான்சியஸோ அல்லது வேற எதையோ நமக்கு வந்து அந்த சுமையோ தெரியக்கூடாது. அதுல முகம் எப்பவுமே லேசா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டே நீங்க வேலை செய்யும் போது கூட பாட்டு பாடிட்டே ஆஹான்னு சொல்லிட்டே செய்தா இன்னமும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். என்ன பண்றது, இவ்வளவு செய்யணும், இவ்வளவு இதுக்குள்ள முடிக்கணும்னா சிடு சிடுன்னு இருக்கும் முகம். அப்படியே சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லும் போது அந்த முகமே எல்லாத்தையும் காட்டிடும். அதனாலதான் பாபா வந்து எப்பவுமே இருக்கணும், எந்த கர்மம் செய்துட்டு இருந்தாலும் நீங்க பொக்கிஷங்களாலே நிரம்பி இருக்கிறீங்கன்றது தெரியணும் அப்படின்றார். அது பாபா நினைவுல இருக்கும் போது கூட இருக்கலாம், கர்மம் செய்யும் போது கூட இருக்கலாம். ஹரே கப்னே சமக்தே ஹுயே சஹரே சமான் ரே சக்தேஹேனா. அதனால எப்பவுமே நீங்க உங்களுடைய அந்த ஜொலிக்கக்கூடிய முகம், மின்னக்கூடிய முகம் எப்பவுமே என்ன பண்ணணும், அது போலயே வச்சிருக்க முடியும் தானே அப்படின்ற. சதா ஜொலிப்பு, க்ளோ, அந்த ஸ்பிரிச்சுவல் க்ளோ அப்படின்வாங்க. எப்பவுமே வந்து ஜொலிக்கணும் உங்க முகம். ஆத்ம உணர்வுல இருக்கும் போது, பிராப்திகள்ல நிரம்பி இருக்கும் போது கண்டிப்பா அந்த முகத்துல அந்த பொழிவு தெரியும். அதாவது நம்முடைய முகம் ஃபீச்சர்ஸ் நம்ம மாற்ற முடியாது. கண்ணு மூக்கு வாய் கலரு முக வெட்டு இதெல்லாம் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். ஆனா அதுல லைட் விழுந்துருச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி இருந்தாலும் அந்த முகம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரி அவங்க சிரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், சிரிச்ச முகம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால பாபா வந்து எப்பவுமே இருக்கணும் அந்த ஜொலிப்பு அப்படின்றார். இது ஏன் சொல்றார் பாபா அப்படின்னா, கியூக்கி ஆஜ்கல் ஜெய்சே சமய் ஆகே படேகா வேசே ஹாலத்தோங்கே பிரமாண் டென்ஷன் படேகா. இன்னும் போக போக என்ன ஆகும், நேரம் வந்து போக போக இன்னும் நேரம் அதிக ஆக ஆக போக போக இன்னும் சில வருஷங்களாக சில நாட்களாக என்ன ஆகும்னா டென்ஷன். எல்லாருக்குமே எது எதுல பார்த்தாலும் எங்கும் டென்ஷன், எதிலும் டென்ஷன் சொல்லி எல்லாத்துலயும் டென்ஷன் வந்து அதிகமாகும். சரி, அவங்களுக்கு டென்ஷன் ஆனா நமக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஸோ ஆப்கே சஹரே உனக்கு குஷ் கரேங்க. அந்த மாதிரி அவங்க டென்ஷன்ல இருந்தாலும் நாம மகிழ்ச்சியா இருந்தோன்னா, நாம குஷி குஷியில இருந்தோம், குஷியா இருந்தோம் அப்படின்னா அந்த நம்முடைய முகம் அவங்கள சந்தோஷப்படுத்தும், அவங்களையும் அவங்களுக்கும் குஷி கொடுக்கும் அப்படின்றார் பாபா. பாருங்க, உங்களுடைய முகமே அவங்களுக்கு குஷி கொடுக்கும். அப்ப குஷி கொடுத்தா ரிட்டர்ன் நமக்கு என்ன கிடைக்கும், குஷி கிடைக்கும் இல்லையா. அதனால பாபா வந்து இனி போக போக பாருங்க, எல்லாருக்கும் பயம் டென்ஷனும் இதெல்லாம் அதிகமாகும். அப்போ நீங்க நமக்கு பயம் இல்லை இல்லையா உலகத்துல. இப்போ அதுவும் இப்போ கொரோனா பீரியட்ல எல்லாம் எல்லாருக்கும் என்ன இருக்கும், மரண பயம், கொரோனா பயம் இல்லையா, எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு இருந்ததா பயம், வெளியில நம்ம ஜாகிரதையா இருக்கணும் அந்த ஒரு இது இருக்கும், இருந்தாலும் உள்ளுக்குள்ள நமக்கு பயம் இல்லை. என்ன, நான் யாரு, அஜர் அமர் அவினாஷி ஆத்மா இல்லையா. ஆத்மாவுக்கு வயசாகாது, ஆத்மா அழியாது, ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இது நல்லா நம்ம உணர்ந்திருக்கிறோம். அந்த நிலையில இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த பயமும் ஆக்சுவலி வராது. மரண பயமோ இல்ல வந்து நோயினுடைய பயமோ இல்ல கவலைகளுடைய பயமோ அல்லது பிரச்சனைகளுடைய பயமோ எந்த பயமும் இருக்க கூடாது அப்படின்றார். அப்போதான் குஷி இருக்கும். பயம் இருந்தாலும் அதுவும் என்ன செய்யுது, முகத்துல வந்து காட்டிடும். அதனால அந்த ஆன்மீக தன்மை அல்லது அந்த பொக்கிஷங்கள் உங்க முகத்துல தெரியணும், ஜொலிப்பு தெரியணும் அப்படின்றார்.
அப்ப அவங்களும் முகத்தை பார்த்த உடனே சந்தோஷடையும். நம்ம தேவி தேவதைகளுடைய படங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து என்ன ஆகுது, சந்தோஷம் தானே. அம்மனுடைய படம் இல்ல முருகர் இல்லைன்னா கிருஷ்ணர் படம் ஏதாவது அத பார்த்துட்டாங்கனாலே போதும், எப்படிப்பட்ட முகம் என்ன ஆயிடுது, மலர்ந்துடும் இல்லையா. அது போல நம்முடைய முகம் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும், சிரிச்ச முகம், குஷியான ஒரு முகம். இந்த தோற்றமே சேவை செய்யும் பாருங்க. ஞானம் அப்புறம் சொல்றோம் இல்லையா, ஆனா ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பாக்குறாங்கனால எல்லாருடைய பார்வை கவனம் எங்க போகும், ஃபேஸ்ல தான் போகும். அதனால ஃபேஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும், குஷியான ஒரு முகம். அதுக்கு நிறைய முயற்சி செய்யணும். என்னவோ ரொம்ப ஈஸி சிரிக்கிறது, ரொம்ப ஈஸி மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப ஈஸின்ற மாதிரி பாபா சிலர் எப்பவுமே இப்படியே இருங்கன்னா, குஷியா இருங்கன்னா நாம தலையாட்டுறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, சதான குஷியா இருக்கணும், இந்த முகம் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா எத்தனை விஷயங்களுக்கு நான் கவனம் கொடுக்கணும். இதை செய்யுங்க, இது செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொல்லிட்டார் பாபா இவ்வளவு நாள். இப்போ வந்து இது செய்யுங்கன்னு இல்லை, இப்படி இருங்கன்றார். அப்படி இருக்கணும்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், எல்லாமே செய்யணும். பாபாவுடைய டெக்னிக் பாருங்க. நீங்க மகிழ்ச்சியா இருங்க என்ன அப்படின்னா, மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கவனம் கொடுக்கணும். அடுத்தது பாபா கேக்குறாங்க, இப்படிப்பட்ட சேவை செய்யறதுக்கு ஒவ்வொரு குழந்தையும் தயாரா சொல்லுங்க. இப்போ ஞானம் சொல்லணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ நான் எப்படி சொல்றது தெரியலையே, நான் சொல்லுவேனா, அதுவும் வந்து பெரிய விஏபிஸ்கோ பெரியவங்களுக்கு ஞானம் சொல்லுங்கன்னு எல்லாரும் ஐயோ நானா நீயா அப்படின்வாங்க. அதுக்கு பாபா சொல்றார், சரி ஞானம் சொல்றதுக்கு எல்லாருமே வேணா தயங்கலாம், ஆனா இந்த சேவைக்கு எல்லாரும் ரெடியா சொல்லுங்க, எல்லாரும் ரெடியா அப்படின்னு பாபா கேக்குறாரு. எப்படி கேக்குறாரு பாபா பாருங்க, எப்பவுமே நீங்க குஷியா இருந்து உங்க முகமே சேவை செய்யணும், தயாரா அப்படின்னு கேக்குறாரு. பொக்கிஷங்கள் என்னென்ன கிடைச்சிருக்கு தெரியுமா, ஞானம் கிடைச்சிருக்கு, குணங்கள் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு குணம் என்ன சாதாரணம் நினைக்கிறீங்களா, நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய சக்திகள் சாதாரணம் நினைக்கிறீங்களா, குணங்கள் சக்திகள் எல்லாத்துக்கும் மேல நேரம், சங்கம யுக நேரம் எவ்வளவு உயர்ந்த நேரம், உத்தமமான நேரம் கிடைச்சிருக்கு. இதெல்லாமே வந்து சுவாசம், ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாபா நினைவு, ஒவ்வொரு சுவாசத்திலையும் தூய்மை, இதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த பொக்கிஷங்கள் தெரியுமா, உங்க பொக்கிஷங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு பாபா. அதுலயும் விசேஷமான பொக்கிஷங்கள் ஞானம், யோகம், தாரணை அப்படின்னு, இதுல குணங்கள் சக்திகள் எல்லாமே வந்துடும் இல்லையா. அந்த யோகா அப்படின்னாலும் அந்த சங்கமம் சொல்லும் போது எல்லா விஷயங்களும் வந்துடும். அதனால உங்களுக்குள்ள நீங்க செக் பண்ணிக்கோங்க, ஞானம் இருக்கா, எவ்வளவு இருக்கு, குணங்கள் இருக்கா, குஷி இருக்கா, எல்லா பொக்கிஷங்கள் நேரம் நல்ல விதத்துல நான் நேரத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறேனா, சுவாசத்தை நான் வேஸ்ட் பண்ணலையா, நேரத்தை வேஸ்ட் பண்ணலையா அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும் போது, ஓஹோ இத்தனை பொக்கிஷங்கள் எனக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் முகத்துல தெரியும், செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற. பாப் தாதா ஆஜ் பி சபி மே விசேஷ் கஜானோ சே சம்பன் பச்சோங்கோ தேக்கிறேன். இன்று பாபா முக்கியமா எல்லா குழந்தைகளுக்குள்ளேயும் விசேஷமான பொக்கிஷங்கள்ல நிரம்பி இருக்காங்களா என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறார். வைசே சப்சே ஸ்ரேஷ்ட கசானா ஆஜ்கல் கா சங்கம் கா சமய், அனைத்தையும் விட உயர்ந்த பொக்கிஷம் எது, சங்கம நேரம், டைம் சமயம் இல்ல. உலகத்துல என்ன சொல்லுவாங்க, நேரம் வரும்போது எல்லாம் நடந்துடும் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் நேரம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. டைம் இஸ் த கிரேட் இஸ் அ கிரேட் ஹீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் வரும்போது தன்னால மறந்துடுவோம், நேரம் வரும்போது தன்னால சரியா போயிடும். எல்லாத்துக்கும் நேரம் வரணும், பாபா வர்றதுக்கும் நேரம் வரணும் இல்லையா. துவாபர யுகத்திலேயோ கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலேயோ பாபா வரமாட்டார், பாபா வரணும்னாலும் நேரம் வரணும். அதனால அந்த நேரம் தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியம், மிக உயர்ந்த பொக்கிஷம். சில ஏ அப்படின்னா சிலருக்கு வந்து முயற்சிக்கு கூட சொல்லுவாங்க, நான் இந்த முயற்சி பண்ணணும், அந்த முயற்சி பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு செய்யறதுக்கு டைமே இல்லை, நேரமே இல்லை அப்படின்னு சொன்னா எதையும் அடைய முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன வேணும், நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம அடையணும்னா அதுக்கும் என்ன வேணும், டைம் வரணும் இல்லையா, டைம் வேணும் இல்லையா, டைம் கொடுக்கணும். அதனால பாபா சொல்றாரு, அனைத்தையும் விட உயர்ந்த பொக்கிஷம் சங்கம யுகத்தினுடைய நேரம். அதுக்கே நம்ம வந்து ஆயிரம் முறை ஆஹா
ஆஹா நான் சொல்லிக்கலாம், அல்லது ஆஹா பாபா சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து சங்கம யுகத்துல பாபா செலக்ட் பண்ணிக்காரு, நமக்கு எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காரு இல்லையா, இந்த நேரத்துல எவ்வளவு முழு கல்பத்துக்கு வேண்டிய பிராப்தி நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம், அரை கல்பத்துக்கு இல்ல. அப்போ வந்து நமக்கு எவ்வளவு பாக்கியம் இல்லையா. அதனால சங்கம நேரம்ன்றது அவ்வளோ உயர்ந்த பொக்கிஷம், அது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, எவ்வளவு முகத்துல அந்த குஷி இருக்கணும். கியூங்கி ஆஜ்கல்கே சமயமே ஸ்வயம் பாப் குருக்கே பாப் குருக்கே சம்பந்தமே ஆயிருக்கு. ஏன்னா ஸ்வீட் ஃபாதர் தந்தை ஆஸ்தி கொடுக்குறார், அதே நேரத்துல குரு ரூபத்திலையும் வந்திருக்கிறார், ஆஸ்தியும் கொடுக்குறார், தகுதி அடைய வைக்கிறார், கூடவே அழைச்சிட்டும் போறார். தந்தை குரு ரூபத்துல நான் வந்திருக்கிறேன் அப்படின்றார். இந்த நேரம் சங்கம யுகத்துல ஆஜ்கே சமயமே ஸ்வயம் பாப் பச்சோங்கோ கசானோன்சே சம்பன் பனாரே. அப்ப தந்தை அப்படின்னா நெருப்பிட்டு இருக்கிறார், சுயம் தந்தை அனைத்து பொக்கிஷங்களால குழந்தைகளை நெருப்பிட்டு இருக்கிறார். தோ போலோ சமயசே பியார் ஹேனா, அழகா பாபா கேட்கிறார், அந்த நேரத்தின் மீது உங்களுக்கு அன்பு இருக்குதானே. ஏன்னா சங்கம யுகத்தை நம்ம நேசிச்சாதான் எல்லாத்தையும் நேசிக்க முடியும், நம்முடைய முயற்சியும் நேசிக்க முடியும், பிராப்திகளையும் நேசிக்க முடியும், எல்லாமே சேவையும் நேசிக்க முடியும். சங்கம யுகத்தை நம்ம நேசிக்கலைன்னா யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், தாரணைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது சங்கம நேரம். அப்ப அந்த சங்கம நேரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, நேசிக்கிறீங்க தானே அப்படின்றார் பாபா. பிடிச்சிருக்கா உங்களுக்கு, அன்பு இருக்கா, இருக்கா சங்கம யுக நேரத்தின் மீது உங்களுக்கு அன்பு இருக்கா. தோ சபி செக்கரோ ஹமாரேமே சர்வ கசானே ஜமாஹே, இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பாபா அடுத்தது என்ன கேக்குறாருன்னா, அப்ப அனைத்து பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கான்னு பாத்துக்கோங்களேன். எப்படி சொல்றாரு பாருங்க பாபா, எனக்கு நேரத்தின் மீது அன்பு இருக்குன்னா அப்ப பிராப்தி இருந்திருக்கணும், நிறைய பிராப்தி ஆயிருக்கணும். அப்போ நீ பிராப்தி ஆகலைன்னா நேரத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம், நேரத்தை நேசிக்கலன்னு அர்த்தம். அப்போ நீங்க சங்கம யுகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அங்க எல்லா பொக்கிஷங்களும் உங்களுக்கு நிரம்பி இருக்கணும், பார்த்துக்கோங்க. எனக்கு அன்பு இருக்குன்னு நம்ம சொல்ல பொக்கிஷங்கள் இருக்கா செக் பண்ணிக்கோங்க அப்படின்றார். பாப் சம்மான் சர்வ கசானே பான்ட்ரேஹே, மேலும் பாபா என்ன செய்யறார், சங்கமத்துல வந்து எல்லாருக்கும் எல்லா பொக்கிஷங்களையும் பகிர்ந்து கொடுக்குறாரு இல்லையா, அது போல நீங்களும் பாபாவுக்கு சமமாக எல்லா பொக்கிஷங்களையும் பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா. ஜோ சமச்சதேஹே கி பாப் சமான் ஹம்பி கசானேக்கு அதிகாரியே வஹாத்துட்டானா, ஆகல யாரெல்லாம் வந்து நான் பாபாவுக்கு சமமாக அனைத்து பொக்கிஷங்களுக்கு அதிகாரியாக இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கையை உயர்த்துங்க அப்படின்றார். கையை உயர்த்தினதும் பாபா பாப் தாதா குஷ் ஹே, பாப் தாதா மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னு. ஹாத்து தோ மெஜாரிட்டி விட்டாரே, கை தூக்க சொன்ன மட்டும் எல்லாரும் மெஜாரிட்டி கை தூக்கிடுவாங்க. பாப் தாதா ஹர் பச்சேக்கோ கசானோன்சே பர்புரத்தாக்கி பதாயி தேரே, இருந்தாலும் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையனுடைய சேமிப்பை பார்த்து, பொக்கிஷங்களின் சேமிப்பை பார்த்து, ஆஹா இவ்வளோ நிரம்பி வச்சிருக்காங்களே, அந்த நிரம்பிய தன்மைக்கு வாழ்த்துக்கள் சொல்றார். இவ்வளோ நிரப்பி வச்சிருக்கீங்க, தேவையான நேரத்துல மற்றவங்களுக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்களும் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றார். அச்சாஹே பாப் தாதா அப்படியே கசானோசே பர்பூர் பச்சோங்கோ தே குஷ் ஹோரே, பாருங்க நாம வந்து பொக்கிஷங்களாலே நிரம்பி இருந்தோம்னா நாம சந்தோஷமா இருக்கிறோம், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துறோம், அது ஓகேதான். ஆனா பாபாவே நம்மளால சந்தோஷப்படுத்த முடியும், பக்தியில பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்யறாங்க, ஆனா பாபா பாருங்க நீங்க பொக்கிஷங்களால நிரம்பி இருக்கிறீங்க அப்படின்னா அதை பார்த்து பாபா வந்து மகிழ்ச்சி அடைகிறார். எத்தனை விதத்துல புரிய வைக்கிறார் பா, நீங்க நிரம்பி இருந்தீங்கன்னா என்ன சந்தோஷப்படுத்துறீங்க, அப்ப நீங்க பாபாவை சந்தோஷப்படுத்தணுமா, அப்போ பொக்கிஷங்களால எப்பவுமே எப்படி இருக்கணும், நிரம்பி இருக்கணும். தோ சபி தரப்கே ஆயே ஹுயே பச்சோங்கோ தேக் பாப் தாதா ஹரேக் பச்சைக்கு ஸ்வாகத் கர்றே, எங்கெங்கிருந்தெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லா பக்கங்கள்லேருந்து வந்திருக்கீங்க, அந்த எல்லா பக்கங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையும்
வெல்கம் பண்றார், நான் வரவேற்கிறேன் அப்படின்றார். ஜெய்சே அபி சப் குஷி மே பர்பூர் திகாய் தே ரேஹே ஐசை சதா ரேத்தேஹே, யாராவது வாங்க அப்படின்னு நம்மளை வெல்கம் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அதனால பாபா வெல்கம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அதுக்கு பாபா சொல்லு, இப்போ எப்படி குஷியில இருக்கீங்களோ, நிரம்பிய நிலையில இருக்கீங்களோ, அது போல எப்பவுமே இப்படியே இருக்கணும் அப்படின்றார். கோயிபி பாத் ஆயே லேக்கின் பாத்தே ஹமாரே கசானோ கி குஷி நெகி லேச்சாயே. எப்பவுமேனா குழந்தைகள் கேட்பாங்களே, எப்பவும் இப்போ ஓகே, எப்பவுமே எப்படி இருக்கிறது அப்படின்னா என்ன ஆகும். அதுக்கு பாபா சொல்லர், எது வந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் உங்க முன்னாடி வந்தாலும் சரி, அந்த குஷி என்ற பொக்கிஷம் உங்களை விட்டு போக கூடாது, காணாமல் போக கூடாது அப்படின்னு. நீங்க அந்த குஷியை இழக்க கூடாது. சாதாரணமா போகும்போது நம்ம இடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா எதுவுமே இல்லை, எதுவும் தெரியாம லேசா அடிபட்டுச்சு, லேசா ஏதோ இடிச்சுட்டோம், டேபிள் இடிச்சுட்டோம், சேர் இடிச்சுட்டோம், உடனே முகம் அப்படின்னு முகத்தை பண்ணும், உடனே செகண்ட்ல என்ன ஆயிடுது, மாறிடுறது இல்லையா. அதனால பாபா இது ஸ்தூல எக்ஸாம்பிள் கொடுக்கல, அது போல என்னென்னோ விஷயங்கள் வரும் சூக்ஷ்மத்துல, ஆனாலும் உங்களுடைய முகம் மாறக்கூடாது, உங்களுடைய குஷி மறையக்கூடாது அப்படின்றார். ஜெய்சே அபி குஷி கா சேரா ஹே ஸ்னேஹ பிரேம் கா சேரா ஹே ஐசே சதா ரஹே. இப்போ எப்படி குஷியினுடைய முகம் இருக்கோ, அன்பு இருக்கோ, அன்பினுடைய முகம், ஸ்னேகத்தினுடைய முகம் இருக்கோ, அது போல எப்பவுமே உங்க முகம் இப்படியே இருக்கணும். பாபா வரம் கொடுத்துட்டார், நம்ம அதுக்கெல்லாம் இன்னும் முயற்சி செய்ய தேவையில்லை, பாபாவே வரம் கொடுத்துட்டார், இப்படியே எப்பவுமே இருங்க அப்படின்றார். போலோ ரே சக்தாஹே, இருக்க முடியுமா, எப்பவுமே குஷியா இருக்க முடியுமா, பிரச்சனை வரும்போது முடியுமா, கஷ்டம் வரும்போது முடியுமா, நோய் வரும்போது முடியுமா, எவ்வளோ முடியும், அதை நம்ம ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும். ஜோ சமச்சதாஹே சதா ரஹேகா பீத்தி சோ பீத்தி. அதனால எத்தனையோ விஷயங்கள் வரும், ஆனா நாம வந்து என்ன செய்யணும், நடந்தது நடந்து முடிந்தது, கடந்தவை கடந்தது அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா, ஆஹா ஆஹா சொல்ற பழக்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் கடந்து நம்ம போயிட்டே இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். அந்த மாதிரி யார் நினைக்கிறீங்களோ, வர்றதெல்லாம் வரட்டும், நான் முற்றுப்புள்ளி வச்சிடுவேன், அதை கடந்து போயிடுவேன், கடந்தது கடந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் கடந்து போயிடுவேன், நடந்ததெல்லாம் நான் வந்து என்னோட நடக்கட்டும், அது நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் அதை கடந்து போவேன் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ, அவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கையை உயர்த்துறோம் இல்லையா. இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி, நடக்க கூடாதது நடந்தாலும் சரி, பீத்திசோ பீத்தி, அவ்வளோதான், என்ன நடந்ததோ அது மாறுமா, என்ன நடந்தது நடந்தது தான் இல்லையா. அதனால என்ன நடந்தாலும் அதை பற்றி சிந்திக்க கூடாது, சிந்திச்சோன்ன குஷி கண்டிப்பா போகும். தேக்கோ ஹாத்தோ சபி உட்டாரேஹே மெஜாரிட்டி உட்டாரே, கை மட்டும் தூக்குறீங்க, மெஜாரிட்டி எல்லாரும் கை தூக்குறீங்க. தோ கவிபி கொய்பி பாத்தாயே ஐசஹி சஹரா ரஹேகா, எந்த விஷயம் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் உங்க முகம் இப்படியே இருக்குமா, மலர்ந்து இருக்குமா, மகிழ்ச்சியா இருக்குமா. காந்தொகிலாவோ அப்ப எல்லாரும் அப்படியே உட்காந்துருந்தாங்க, என்னடா பண்றது, எப்பவுமே எப்படி இருக்க முடியும், இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரே பாபா அப்படின்னு தோணுது எல்லாருக்குள்ளேயும், அப்படி ஓடிட்டு இருக்கு எண்ணம். உடனே பாபா, தலையாவது அசைச்சு காட்டுங்களேன், இருப்போம்னு சரி முடியும்னு சொல்லுங்களேன் அப்படின்றாரு. ஏன்னா அப்படி சொன்னோம் பாபா முன்னாடினா அப்படியே பாபா தத்தாஸ்துன்னு வரம் கொடுத்துருவார் இல்லையா, அதனால தலை அசைச்சு ஓகே சொல்லுங்கன்றார். ரஹேகா ரஹேகா, எல்லா பக்கமும் பார்த்து இருக்குமா, என்ன வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் குஷி போகாமல் காணாமல் போகாமல் இருக்குமா. சப் தேக்கேங்கே ஏ கோன் ஆயே, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ், நமக்கு பிரச்சனை வரும்போது குஷி போகலை, நம்மளை விட்டு போகலை, மறையில அப்படின்னா அப்போதான் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, யார் இவங்க, இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, இவங்க நல்லா ஜாலியா இருக்காங்களே
அப்படின்னு அப்போதான் எல்லாருடைய கவனம் நம்ம பக்கம் வந்து வரும் இருக்கும். அதனால பாபா வந்து யார் வந்திருக்காங்கன்னு அப்போதான் பார்ப்பாங்க. ஆப்கோ தேக்கருக்கே ஆதே குஷ்தோ வபி ஹோ ஜாயிங்க, அதாவது உங்களை பார்த்த உடனே உங்களுடைய அந்த குஷியான ஒரு முகத்தை, மகிழ்ச்சியான முகத்தை, மலர்ந்த முகத்தை பார்த்த உடனே அவங்க பாதி துன்பத்தை மறந்துடுவாங்களா, அவங்க பாதி குஷியில வந்துடுவாங்களா? அப்படிதானே சிலருக்கெல்லாம் வந்து ஹியூமரஸ் நேச்சர் இருக்கும். எப்ப பார்த்தாலும் சிரிச்சு மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அதாவது வேணும்னே இல்லை, அந்த இயல்பாகவே அவங்க பேசுறது அவங்க பண்றது எல்லாமே அவங்களும் சிரிச்சிட்டு இருப்பாங்க, மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் எத்தனை ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஏதோ அவங்க பேசினா உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சிரிச்சிடுவாங்க. பாதி பிரச்சனை க்ளோஸ் அங்கே இல்லையா? அதனால உங்களுடைய மலர்ந்த முகத்தை பார்த்த உடனே அவங்க பாதி குஷி வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்றார். இல்லையா, இது பாருங்க, இதுக்கு காசா பணமா இந்த சேவை செய்யறதுக்கு, அட்லீஸ்ட் இதையாவது செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்ற மாதிரி இருக்கு. எவ்வளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு நான் கொடுத்துருக்கிறேன் இல்லையா? அப்போ அது அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருந்து சேவை செய்யுங்களேன், சந்தோஷமா இருங்களே. இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறோமா தெரியாது இல்லையா? இன்னைக்குதான் கடைசி நாள், அவ்வளவுதான். அப்போ எல்லாமே என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, சும்மா கவலைப்பட்டுக்கிட்டோ பழச நினைச்சுக்கிட்டோ இருக்காதீங்கன்னு சொல்லாம சொல்றாரு. அப்ப அவங்களும் வந்து பாதி குஷி அடைவாங்க. அச்சா ஆஜ் கவுன் சே ஜோன் ஆயே, சின்ன முரளி இப்ப எந்த ஜோன்காரங்க வந்திருக்காங்க, யாருடைய டேர்ன் அப்படின்னா இன்டோர் ஜோன் டேர்ன் இருக்கு, சேவையினுடைய டேர்ன். அப்போ அவங்கள எல்லாம் எழுப்புறாங்க, பாதி ஹால் வந்து நிரம்பியிருக்காங்க அவங்கள இன்டோர்காரங்க. அதுக்கு பாபா பரவாயில்லையே, பாதி ஹால் இன்டோர்காரங்களே இருக்கிறீங்களே, ஆஹா குழந்தைகளே ஆஹா, இத்தனை குழந்தைங்களா எனக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறார். அச்சாஹே பாப் ததா ஹர் பச்சே கோ தே குஷிக்கு தாலி பஜாரே, எல்லா குழந்தைகளும் வந்துட்டேன்னா அந்த தந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? எல்லாரும் எழுந்து நிற்கும் போது கைத்தட்டி நான் சந்தோஷப்படுறேன்றார் பாபா. கைத்தட்டுறாரா பாபா, கிளாப் பண்றாரா? கிளாப் பண்றேன் நானுன்றார். லெக்கின் வஹா ஜாக்கே பி ஜெய்சே ஆஜ் சபி குஷ்மிஹே ஐசே சதா ரஹே, இங்க இருக்கும் போது ஓகே நீங்க நல்லதா மகிழ்ச்சியா தான் இருக்கீங்க, ஆனா நாளைக்கு உங்க இடத்துக்கு போன பின்னாடி மதுபன்ல யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை இல்லையா? அதனால சந்தோஷம். மறுபடியும் நீங்க வேலை செய்யற இடத்துக்கு போன பின்னாடி, மறுபடியும் நீங்க உங்க குடும்பத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு போன பின்னாடியும் இப்படியே இருக்கணும் உங்களுடைய முகம், சொல்லுங்க ஓகேயா அப்படின்றார். அந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு முகம் தன்மை, அந்த குஷியினுடைய தன்மை எப்பவுமே உங்களுடைய முகத்துல இருக்கணும். ஐசை சதா ரஹே ஐசி ப்ராமிஸ் கரோ அப்னேசே, ப்ராமிஸ் பண்ணுங்க, என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்களே நான் இப்படியே இருப்பேன் எப்போவுமே அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க. சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுக்கிற ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு, இந்த ஸ்மைல் பண்ணாதான் அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கிற விஷயம் இல்லையா அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் எப்போ அதை பார்க்குறோமோ அப்போ எல்லாம் நமக்கு என்ன ஆயிடுது, சிரிச்ச முகம் எல்லாம் பார்த்தோடனே சந்தோஷமா இருக்கு. நம்ம சிரிக்கலைன்னா என் முகத்தை எப்படி வச்சிருக்க பாரு, நமக்கே எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனால பாபா வந்து எப்பவுமே இது சதா காலத்துக்கு ரெக்கார்ட் ஆக போகுது, பதிவாக போகுது, அதனால எப்பவுமே உங்க முகம் எப்படி இருக்கணும், ஸ்மைல் ப்ளீஸ் இல்லையா? ஃபோட்டோ செகண்ட் செகண்ட் இந்த போட்டோ எடுக்கப்படுது, அதனால எப்படி இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்றது. தேகோயே அச்சா லக்தா, என்ன அதெல்லாம் சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, சிரிச்ச முகத்துல இருக்கிறது பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு பாபா கேட்கிறார். பிடிச்சிருக்குன்னா இருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்றார். முர்ஜாய சஹராபி ரக்கோ ஒரு முஸ்குராத்த சஹராபி ரக்கோ, ஒரு போட்டோ வாடி போன முகம், இன்னொரு போட்டோ சிரிச்சிட்டு இருக்கிற முகம், ரெண்டையும் வைங்க பாருங்க, எது பிடிச்சிருக்கு உங்களுக்குன்னு பாருங்க, எது பிடிச்சிருக்கோம், ஆப்வியஸ்லி சிரிச்ச முகம் தான் பிடிச்சிருக்கோம். முஸ்குராத்தா சேகரா அச்சா லகேகனா, சிரிச்ச முகத்துல இருக்கக்கூடிய அந்த போட்டோ உங்களுக்கு பிடிக்கும் தானே, என்ன இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு நல்லா இருக்கேன் அப்படின்னு நமக்கே தோணும் இல்லையா? கலியுகத்துல சிரிக்கிறதுக்கு கூட பாவம் பயப்படுவாங்க, ரொம்ப சிரிக்காதேன்னுவாங்க, ரொம்ப சிரிச்சுட்டு வரா நாளைக்கு துக்கம் வரும்னுட்டு. ஆனா பாபா குழந்தைகளுக்கு சங்கம யுகத்துல அந்த பிரச்சனை இல்லை. ஆட்சே சபி பச்சே சிறு ஜோன் நெய், அதான் இன்டோர் ஜோன்காரங்க மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளும்
என்ன பண்ணணும், ப்ராமிஸ் பண்ணணும். என்ன ப்ராமிஸ் பண்ணணும், எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க. சதா குஷ் ரஹேங்கே ஆர் சபிகோ குஷ் கரேங்கே. எடுத்துட்டீங்களா? சதா குஷியாக இருப்பேன், அனைவரையும் குஷிப்படுத்துவேன். நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கண் பார்வையினாலேயோ பேச்சுனாலேயோ செயல்னாலேயோ நான் எப்பவுமே சந்தோஷப்படுத்துறேன். இது எவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் இன்னும் ரொம்ப சாதாரணமா இந்த ஒரு லைன் பாருங்க. ப்ராமிஸ் எழுதுங்க, நீங்க உங்களுக்கே ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் எப்பவுமே குஷியாக இருப்பேன். இதுக்கே நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணணும். சபிகோ குஷ் கரேங்க, அனைவரையும் நான் குஷிப்படுத்துறேன். இதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும், அப்ப இதை சிந்திக்கணும். நான் எப்பவுமே குஷியா இருக்கணும்னா நான் என்ன முயற்சி செய்யணும், மற்றவங்களையும் நான் குஷிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன முயற்சி செய்யணும் அப்படின்றது ஆர்ட்ல, அதாவது குஷியாக வாழ்றது ஒரு ஆர்ட். அப்போ அந்த கலை சங்கம யுகத்தினுடைய பிராமண குழந்தைகளுக்கு நமக்கு இருக்கு. அது பாபா சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அப்படி இருந்து மற்றவங்க யாராவது புல் ஸ்டாப் வைக்க முடியுமா, டிராமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியுமா, ஆஹான்னு சொல்லிட்டு போவாங்களா? அதனால பாபா வந்து இது வந்து நீங்க செய்யணும் அப்படின்றார். கியூங்கி குஷி ஜெய்சி கொய் குராத்னை, ஏனென்றால் குஷி போன்ற டானிக் வெறுதுமே இல்லை. பாப் தாதனே அனேக் பார் குஷிக்கு கமால் சுனாய், குஷியை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. நம்ம குஷியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றது ஒவ்வொரு முரளிலையும் நான் வந்து விளக்கம் நிறைய கொடுத்துருக்குறேன். குஷியினுடைய அதிசயங்கள் என்ன அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, ஜோயே குஷிமே கமால் ஹே, போதும், நீங்கள் வேற எதையும் புரிஞ்சுக்கல, வேற எதுவும் உங்களுக்கு புரியல, அதாவது செய்ய தெரியல, சரி அதெல்லாத்தையும் விட்டுடுங்க, இது ஒரு விஷயத்தை மட்டும் கடைப்பிடிங்க போதும் அப்படின்னு. இது ஈஸி இல்லையா? எப்பவுமே குஷியா இருக்கணும், அது ஒண்ணு செய்யுங்க போதுன்றாங்க. வேற எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா, பிந்து ரூபம் கஷ்டமா, கர்மாதித்த நிலை கஷ்டமா, பரிஷ்தா நிலை கஷ்டமா, சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, குஷியா இருங்க. இதை விட ஈஸி யாராவது செய்து தர முடியுமா வேற ஏதாவது? அதனால பாபா பாருங்க எவ்வளவு நல்லா புரிய வைக்கிறார். அதனால குஷினுடைய அதிசயங்கள் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். ஜோ ஏ குஷிமே கமால, இந்த ஒரு குஷிலேயே என்ன இருக்கு, எல்லா அதிசயங்களும் இருக்கு. தேக்கோ கோயி பி சீஸ் அகர் பாண்டே ஹே தோ அப்னே பாஸ் கம் ஹோத்தி ஹே, லேக்கின் குஷி அகர் பாண்டோ கம் ஹோகி, வேற எந்த ஒரு பொருளையும் நீங்க வந்து பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது, அது குறையும். ஆனா குஷி நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையுமா? ஸ்வீட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிடும், பணம் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிடும். ஆனா குஷி மற்றவங்களுக்கு கொடுத்தால் உங்களுக்கு அது குறையாது, இன்னும் என்ன ஆகும், அதிகரிக்கும். அதனால குஷியை நீங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்றார். படேகினா குஷி நீங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், அதிகமாகும் தானே. தோ பாப் தாதாக்கா ஸ்லோகனே, ஆகல பாப் தாதனுடைய ஸ்லோகன் எப்பவுமே என்ன நினை வச்சிருக்கணும், யஹா லாக்குதோ யஹா லிக்குதோன்றார். எழுதிருங்க நெற்றியில, நெற்றியை காமிச்சிட்டு பாபா சொல்றார், எழுதிருங்க உங்க நெற்றியில என்ன எழுதணும், குஷ் ரஹனாஹே ஆர் குஷ் கர்ணாஹே, நான் எப்பவுமே குஷியாக இருக்கணும், பிறரையும் குஷிப்படுத்தணும். நெற்றியில வந்து எழுதி ஒட்டிக்கோங்க. அப்போ நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன ஆகும், ஓ நான் இது ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நமக்கே ஞாபகம் வரும். பக்கா ப்ராமிஸ் கரும், அதாவது உறுதியான ப்ராமிஸ், ப்ராமிஸ் கூட மேலாப்புல இல்லை, நல்லா பக்காவா பண்ணுங்கன்ற. குஷ் ரஹேங்கே ஆர் குஷி பாண்டேங்க, வேற ஒன்றும் இல்லை, நான் குஷியாக இருப்பேன், குஷியை பகிர்ந்து கொடுப்பேன். மற்ற எல்லாத்தையும் நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்லைன்னு கொடுத்துடலாம், ஆனால் குஷி நமக்கு இல்லைன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் முதல்ல நான் குஷியாக இருப்பேன், மற்றவங்களுக்கு குஷி கொடுப்பேன், பகிர்ந்து கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னா நமக்கும் இருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கும். குஷி காயப் ஹோனேக்கு பாத் ஹி நெஹி, மறையவே கூடாது. எந்த விஷயம் வந்தாலும் குஷி மறைஞ்சிடுச்சு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாதுன்றார்.
ஆட்ஸே சபி செக் கண்ணா ம் செக் பண்ணிக்கோங்க ம் எத்தனை முறை நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் ம் செக் பண்ணிக்கோங்கன்ற குஷி கோ ஜானே நெகி தேனா வேற ஒன்றும் இல்லை குஷியே போக விடாதீங்க ஏன் பண்ணோம் ஏன் பொருள்னு சொல்லி எவ்வளோ நம்ம பத்திரமா வச்சுப்போம் யாராவது அதை எடுக்க போனாலும் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம் அது மாதிரி யாராவது உங்க குஷியை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது விட்டு கொடுத்துடக்கூடாது குஷியை போக விடக்கூடாது அப்படின்றது யார் என்ன பண்ணாலும் நான் வந்து குஷியாக தான் இருப்பேன் இதுக்கு நிறைய முயற்சி தேவைப்படுது அதனால பாபா அந்த முயற்சியில இருந்து ரொம்ப வந்து இப்ப இருப்பீங்க தானே இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார் இம்மத்தோ ரக்கீஹே அதனால பாபா என்ன சொல்றார் அப்படின்னா சரி அந்த ஹெய் தாக்கத் சக்தி இருக்கா அப்படின்னால என்ன அர்த்தம் அது ரொம்ப அவ்வளோ நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை ஈஸி கிடையாது அதுக்கும் தைரியம் வேணுமா சக்தி வேணுமா சதா குஷியா இருக்கிறதுக்கும் பாருங்க நம்ம வாழ்க்கை நம்ம சந்தோஷம் நாம அந்த மாதிரி சந்தோஷமா வாழ்றதுக்கே நமக்கு இப்ப என்ன தேவைப்படுது தைரியம் தேவைப்படுதா அல்லது சக்தி தேவைப்படுதா கை தூக்குங்கன்றார் பாபா அச்சா தேக்னா ஆப்கே ஜோன் வாலே ஆப்கே சென்டர் வாலே ஆப்கா ஹார்ட் தேக்கிறேயே எல்லாம் கை தூக்கிட்டீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றார் பாபா உங்க ஜோன்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க நீங்க கையை உயர்த்திருக்கீங்க மற்றபடி பாபாவும் சந்தோஷமா இருக்கிறார் பாபா எனக்கும் குஷி நீங்க எல்லாம் கை தூக்கும் போது எனக்கும் குஷியா இருக்கு ஏன் குஷின்னா நீங்க குஷியா இருக்கிறீங்கன்ற குஷி இல்லை குஷியா இருப்பேன்ற தைரியத்துக்கு நான் சந்தோஷப்படுறேன் தைரியமா இருப்பேன்னு சொல்லிட்டீங்கல்ல கை தூக்குனீங்கல்ல அதுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்றார் பாபா ஆப்கி ஹிம்மத் பாப்கி மத சாத்மே ரேகே கவலைப்படாதீங்க தைரியமா நீங்க கை தூக்கிட்டீங்கல்ல யார் யார் கை தூக்கலையே இப்போ கை தூக்கிடுங்க தைரியமா நான் குஷியா இருப்பேன் மற்றவங்களுக்கு குஷியை பகிர்ந்து கொடுப்பேன் நீங்க தைரியமா கையை உயர்த்திட்டீங்கன்னா தைரியமா ஒரு அடி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் கவலைப்படாதீங்க பாபாவுடைய உதவி எப்பவுமே உங்களுக்கு இருக்கு அப்படின்றார் கூடவே என்னுடைய உதவியும் பாப்தாதனுடைய உதவியும் உங்க கூடவே இருக்கும் சபிகா போட்டோ தோ நிக்கால் ரேவனா போட்டோ எடுங்க எடுங்கன்றார் பாபா எல்லா கை தூக்கி இருக்காங்க சிரிச்ச முகத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க கை போட்டோ எடுங்க சீக்கிரம்ன்றார் பெரிய போட்டோ இஸ் ஜோன் கோபி தேனா அப்புறம் இவங்க இந்த ஜோன்காரங்களுக்கும் அந்த போட்டோ ஒண்ணு நீங்க கொடுங்க அப்படின்றாரு அகர் ஆனே வாலே சாகேத்த உன்னுக்கோ ஏ போட்டோ தேனா அடுத்தது வரக்கூடியவங்களுக்கு கூட பாருங்க போன ஜோன்ல இது போல ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்க அது போல நீங்களும் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு கூட நீங்க அடுத்த ஜோன்காரங்களுக்கு கூட கொடுங்க ஏன்னா அடுத்த இதுல வேற முரளி இருக்கும் அதனால அப்போ அதோடைய இது வந்து ஃப்ளோ வந்து வேற இருக்கும் திரும்ப இதே மாதிரி சொல்ல மாட்டார் பாபா அதனால அடுத்த முடிஞ்ச அடுத்த ஜோன்ல வருவாங்களே அவங்களுக்கும் இதை காட்டி போன ஜோன்காரங்க இது போல ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்க நீங்களும் பண்ணுங்கன்னு அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்றார் ஆ ஜெய்சி சக்கல் சதாரஹே இன்றைய போல இந்த முகம் எப்பொழுதுமே இருக்கணும் தோ சபிக்கோ மன்சூர்ஹே ஓகேயா இருப்பீங்களா உங்களுக்கு ஓகே தானே அப்படின்றார் சதா குஷ் ரஹேங்கே அவர் குஷி பாண்டேங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி பாபா கேட்கிறார் சதா குஷியில இருங்க குஷியை பகிர்ந்து கொடுங்க திரும்ப கேட்கிறார் மன்சூர்ஹே விருப்பம் இருக்கு தானே ஓகே தானே தோதோ ஹாத்துட்டாவோ ரெண்டு கைகளையும் உயர்த்துங்க பாக்கலாம் அச்சா ஏ போட்டோ அப்படின்னா யாத் ரத்னா போட்டோ வந்து உங்களுக்கு கொடுக்கணும்ன்றது இல்ல இந்த போட்டோவை நீங்களே என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றார் அபி பாப் தாதா எஹி சாத்தேஹே கி ஆப் ஏகேக்கோ கோய் பி தூர் சே தேக்கே தோ குஷி சே முஸ்குராய் தூரத்துல இருந்து உங்களை பார்த்த உடனே அவங்க சிரிக்கணும் அதாவது அவங்க முகத்துல புன்முறுவல் இருக்கணும் சந்தோஷம் வரணும் அந்த மாதிரி நம்முடைய முயற்சி இருக்கணும் ஆப்கே அதாவது இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு இப்போ நம்ம வந்து யாருக்கோ ஒண்ணு சொல்லுவோம் ஏதோ செய்ய சொல்லி அவங்க அதை நல்லா செய்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும் குஷி வரும் அது போல அதாவது நிறைய ஆயிரம் ரகசியங்கள் நீங்களும் குஷியில இருங்க மற்றவங்களுக்கும் குஷி கொடுங்கன்ற இந்த நாலு வார்த்தைகள்ல ஆயிரம் ரகசியங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னா எப்போ நீங்க குஷியா இருப்பீங்கன்னு நான் சொல்றது நீங்க செய்தீங்கன்னா நானும் மகிழ்ச்சியா இருப்பேன் பாபா
அப்போ பாப் தாதா மகிழ்ச்சியா இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்கா நாம எப்படி இருப்போம், பகவானை மகிழ்ச்சி படுத்துறோம் நாம எப்படி இருப்போம். அதனால நிறைய ஒன்னொன்னும் சொல்ல போனா நிறைய இருக்கு. அதனால பாபா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்கே குஷிக்கு ஷக்கல் தே கற்கே குதுபி குஷ் ஹோ ஜாயே ஏ சேவா கரைங்கே. அதாவது உங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு சேவையை செய்வாங்களாம். அதனால அவங்களும் வந்து க்ளோஸ் பாபாவுக்கு சம்பந்தத்துல க்ளோஸ்ல நெருக்கத்துல வருவாங்க. இந்த சேவையை செய்வீங்களா பாருங்க. வேற ஏதாவது சேவைனா பணம் இல்லை, இடம் இல்லை, உடம்பு முடியல, இன்னும் எது வேணும், இத்தனை சாக்கு போக்கெல்லாம் சொல்வோம். ஆனா மகிழ்ச்சியான முகத்துல நீங்க சேவை செய்வீங்களா அப்படின்னு பாபா கேட்கறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க நெற்றிலன்னு வேற சொல்லிட்டாரு. அதனால நம்ம வந்து பாபா மீது நம்ம கண்பு இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயத்துக்கே அர்ப்பணம் அர்ப்பணம் ஆயிடணும். சரி பாபா நீங்க சொன்ன அது கப்பில் இல்லை, அவ்வளவுதான் நான் செய்வேன், செய்து காட்டுவேன் அப்படின்னு வரணும் உள்ளத்துல இருந்து. நல்லது, கை தூக்குங்கன்றார். எல்லாரும் தர மறுபடியும் கை தூக்குனாங்க. ஆஹா குழந்தைகளே, ஆஹா அப்படின்றார் பாபா. ஆச்சே சபி ஸ்தானமே அச்சான கோய் பி ஆயே பாப் தாதா பி பேஜேங்கே கியூங்கி பாப் தாதா பச்சோங்க ஐசே வேசே செஹரா தேக்னா நெஹி சாத்தே. அப்போ உங்க திடீரென உங்க இடத்துக்கு யார் வந்தாலோ எப்போ வந்தாலோ இதே மாதிரி முகம் இருக்குமா, நான் அனுப்புவேன் செக் பண்றதுக்கு அப்படின்றார் பாபா. ஏன்னா இந்த முகம்தான் எனக்கு பிடிக்கும், சிரிச்ச முகம்தான். இல்லைன்னா பாபாவுக்கு பிடிக்காது நம்முடைய முகம், பாபா மகிழ்ச்சி அடைய மாட்டார். அதனால பாபாவை மகிழ்ச்சி படுத்தணும், அட்லீஸ்ட் அது ஒன்றாவது நினைவுல வச்சிருக்கலாம் இல்லையா. மற்றவங்க வந்து அவங்க மகிழ்ச்சி அடையிறாங்களோ இல்லையோ, நம்ம ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தா அவங்க பொறாம கூட படலாம். ஆனா நாம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பாபா வந்து என்ன பண்ணுவாரு, மகிழ்ச்சி அடைகிறார். அப்படின்னா மற்றவங்களும் சந்தோஷப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம், சில நேரத்துல ரொம்ப நல்லாவே பேசுவாங்க, நம்ம கிட்ட பேசிட்டு ஏதோ போவாங்க, ஆனா நமக்கு பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்காது, அவங்க சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும், அதனால நமக்கு மகிழ்ச்சி வராது. அப்போ நம்ம உள்ளமும் புறமும் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அப்போதான் அந்த வைப்ரேஷன், குஷினுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து வெளியில வந்து போகும். ஏரோஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க உள்ளுக்குள்ள கஷ்டமா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, ஃப்ளைட்ல உள்ள போனோடனே குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் சார், வாங்க அப்படின்றாங்க, சிரிக்கிறாங்க, ஹாவ் எ நைஸ் டே எல்லாம் சொல்லுவாங்க. அது நல்லாவே தெரியுது அந்த ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு வைப்ரேஷன் வரல. அதுக்கு பாபா சொல்றார், அதாவது மற்றவங்க சந்தோஷப்படணும்னா நம்ம வார்த்தைகள் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி வைப்ரேஷன்ஸ், அந்த குஷியினுடைய வைப்ரேஷன்ஸ் வந்து ரீச் ஆகணும். அதான் சொன்னேன், 1000 அர்த்தங்கள் இருக்கு. அந்த குஷியா இருக்கணும் அல்லது மற்றவங்களையே குஷிப்படுத்தணும்னா அது முதல்ல வைப்ரேஷன் போகணும், அப்போ பொறாமைப்பட மாட்டாங்க. ஏன்னா அது உண்மையான வைப்ரேஷன்ஸ் இல்லையா, அந்த உண்மையான வைப்ரேஷன்ஸ் அங்க போன உடனே அவங்களுடைய முகம் வந்து மலரும். அதனால பாபா வந்து கரையங்கே செய்வீங்களா, சபி தில்சே ஹாஜி கர்றேஹே, எல்லாரும் ஹாஜி சொல்றீங்களா உள்ளத்துல இருந்து, ஓகே பாபா, சரி பாபா, செய்யறே பாபான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, கஷ்டம்தான் ஆனா செய்யறேன்னு சொல்லுங்க, பாபா நமக்கு வந்து உதவி செய்வார். அபி ஹரேக் சென்டர் அப்னே சாத்தியோங்கோ செக் கர்னாஹே கைனா நெஹி. அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து அப்படி இருங்க, ஒவ்வொரு சென்டர்லயும் கூட யார் இருக்காங்களோ சொல்ல வேண்டாம், நீ குஷியில இரு, நான் குஷியா இருக்கிற, நீயும் குஷியில இரு, பாபா குஷியா இருந்தா நீ என்ன இப்படி இருக்கிற அப்படிலாம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க, செய்து காட்டுங்க அப்படின்றார். கியூ கியா நெஹி கேனா லேக்கின் அப்னி ஷக்கல் ஐசி பியார் கி கர்னா ஜொச்சு போஜாயே. ஏன் இப்படி செய்யற, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்றார் பாபா. எதுவும் சொல்லாதீங்க, உங்க முகம் எப்படி இருக்கணும்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பேசாம இருந்துடணும், சண்டை போடக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது அல்லது கஷ்டம் கொடுக்க கூடாது. அப்போ உங்க முகத்துல அந்த பவர் வந்து இருக்கணும் அப்படின்றார். கஷ்டம் தானே, ஆனா எவ்வளோ ஈஸியா செய்யற மாதிரி பாபா வந்து ஒன்னொன்னு ஒன்னொன்னு அந்த குஷியா இருந்து ஆஹா ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டே ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து உள்ள வந்து நம்ம மூளைக்குள்ள போட்டுட்டு இருப்பார். அவங்க நம்மளை பார்த்த உடனே அப்படியே அமைதியாயிடணுமா, சந்தோஷம் அடையணுமா. இந்த மாதிரி சேவை செய்றீங்க தானே, குதிரஹனா அவரும் கூவி ஆப் சமான் பண்ணணும், நீங்கள் சுயம் அப்படி இருக்கணும், பிறரையும் உங்களுக்கு சமமா மாத்திக்கணும்.
कोई भी अचानक कभी भी किसी सेंटर पर जाए तो ऐसे अनुभव करे, यार एपो எந்த சென்டர் யார் வேணாலும் வரல, எந்த சென்டருக்கு வேணாலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போலாம். திடீரென வரும்போது கூட உங்க முகம் வந்து அப்படி இருக்கணும், சைத்தன்ய தேவதைகள் போல இருக்கணும். ஹம் குஷி கே ஸ்தான் பர் ஆயே, என்ன ஃபீல் ஆகணும்னா குஷி கிடைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஞானம் கிடைக்கிற இடம் இல்லை, இங்க வந்து நிறைய குஷி கிடைக்குது. அப்ப அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணணும். அப்ப அதுக்கு நம்ம தானே வைப்ரேஷன் உருவாக்கி வச்சிருக்கணும். அப்ப யார் உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அனுபவமாகும். அந்த மாதிரி சேவை பாருங்க, இது சாதாரண விஷயமா காலையில இருந்து இரவு வரைக்கும் எவ்வளவு வந்து நம்ம இதுல தாரணா பாயிண்ட்ஸ் வருது பாருங்க. நான் குஷியா இருக்கணும்னா அப்ப எதெந்த விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது வருது இல்லையா. அதனால எப்போ வந்தாலும் யார் வந்தாலும் திடீரென வந்தாலும் அவங்களுக்கு குஷினுடைய வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகணும்னா எப்பவுமே அங்க என்ன இருக்கணும், குஷியினுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்கணும், உருவாக்கி வச்சிருக்கணும். குஷ் ரஹோ ஆபாத் ரஹோ, சந்தோஷமா குஷியில இருங்க, நல்லா நீங்க உங்க வாழ்க்கை வாழுங்க, நல்ல சிறப்பா வாழுங்க அப்படின்றது. तो सभी बाप दादा अचानक कोई को भेजेगा गुप्त, ना अनुपे मरेमुखमा ना अनुपे अवंगा वन अशा पास देखेंगे, क्योंकि आप सभी बच्चे बड़े बड़े बाप के बच्चे हो, ऐसा साधारण कुछ उयर्द तंद कुछ அதனால ஜனங்க பார்க்க கூட வருவாங்க, இவங்க இவ்வளவு சொல்றாங்களே இவங்க எப்படி இருக்காங்க செக் பண்றது கூட வருவாங்க. அப்படியே ஒத்துப்பாங்களா இல்லையா. பாப் தாதா கோ தே குஷ் ஹோ ரஹே ஔர் தில் சே பதாயி தே ரஹே, பாப் தாதா வந்து குழந்தைகளை பார்க்கும் போது பாப் தாதாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைறாரா, பாபா உள்ளத்துல இருந்து பாபா வாழ்த்துக்கள் சொல்றார். சதா குஷ் ஆபாத் ரஹோ, நல்லா எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா வாழுங்க. அவர் ஆஜ்தோ பாப் தாதா தேக்ரே கி நயனே பௌத்தாய், அந்த நேரத்துல புது புது குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்றது பாப் தாதா பாக்குறார், நல்லதுன்றார் பாபா. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றார், ஏன்னா டூ லேட் போடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க, அதனால உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கங்கிறார். அதனால நீங்களும் என்ன பண்ணணும், கடைசியில வந்துட்டீங்க இல்லையா, இந்த அதிசயத்தை செய்து காட்டணும். உங்களுக்கு தைரியம் இருக்கா, சரி பழைய குழந்தைகள் இத்தனை வருஷமா ஞானம் கேட்கிறாங்க, ஓகே ஃபர்ஸ்ட் டைமர்ஸுக்கு வந்து அந்த தைரியம் இருக்கா, சதா மகிழ்ச்சியா இருப்பீங்களா அப்படின்றார். பெஹலே பாரி ஆனே வாலே உட்டோ அப்படின்னு சொல்லி பாபா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்களா, யாரு வந்து எழுந்து நில்லுங்க பாக்கலாம் அப்படின்றார். சபீனே தேக்கா கித்னே ஆயே, நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதனால பாபா சொல்றார் பாருங்க எல்லாரும் பாருங்க எத்தனை பேரு புது ஆத்மாக்கள் வந்திருக்காங்க அப்படின்ற. பாருங்க பாபா வந்து நமக்கு எவ்வளவு விஷயங்கள், ரெண்டு பக்கத்துல என்ன ஞான கடல், சும்மாவா எவ்வளவு ஞானம் நமக்கு வந்து கொடுக்குறாரு, எப்படி எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறார். குஷியா இருங்க அப்படின்னு சொல்லல, நீங்க குஷியா இருந்தால்தான் எனக்கு பிடிக்குது அப்படின்ற, நீங்க குஷியா இருந்தால்தான் சேவை செய்வீங்க அப்படின்ற, இந்த சேவை செய்வீங்களான்னு கேக்குறாரு. தைரியம் இல்லைன்னா நான் உதவி செய்யறேன் அப்படின்றார். எல்லாத்துக்கும் ஒரு பதில் ஆன்சர் வச்சிருக்கார், ரெடிமேட் ஆன்சர் வச்சிருக்கார். பிரச்சனை வந்தாலும் சரி குஷியா இருங்க அப்படின்றார் இல்லையா. கூட இருக்கிறவங்க என்ன செய்தாலும் சரி, சில நேரத்துல அப்படின்னா சொல்வேன் எனக்கு நான் குஷியா இருப்பேன் பாபா, கூட இருக்கிறவங்க சரியா இருந்தா நான் குஷியா இருப்பேன், அவங்க என்ன செய்தாலும் சரி, உங்க முகத்தை பார்த்தோடனே அவங்களும் என்ன ஆயிடணும், அமைதி ஆயிடணும். இப்படி எத்தனை விஷயங்கள் வந்து பாபா அந்த குஷி என்ற வார்த்தையை வச்சுக்கிட்டே வந்து நமக்கு இன்னைக்கு புரிய வச்சிருக்கார். அதனால நமக்கு எல்லாருக்குமே, உங்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு பாபா மேல அன்பு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் இருக்கா, அதனால நம்ம எல்லாமே என்ன செய்யணும், குஷியா இருக்கணும், பகவானுடைய ஆசையை நிறைவேற்றணும். நிறைவேற்றுறீங்களா? பாருங்க வேற ஏதோ பாபா எனக்கு இது கொடுங்க, காய் கொடுங்க, பழம் கொடுங்க, பணம் கொடுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லலை. பாபா நம்ம கிட்ட என்ன கேட்கு, குஷியா இருங்கன்னு கேட்கணும். அது கூட நம்மளால இருக்க முடியாதா அப்படின்னு தோணும் தானே, அதனால முயற்சி செய்யணும். அதுக்காக 100% எப்பவுமே நம்மளால இருக்க முடியுமான்றது சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணால், முயற்சியும் கிடையாது ஒரு அவேர்னஸ் தான், அந்த
பாயிண்ட்ஸ்னுடைய அந்த விழிப்புணர்வு எம்எல்ஸ் ரூபத்துல இருந்ததுன்னா முடியும், அது மறந்துடுது இல்லையா. அதனால நம்ம வந்து விட்டுடுவோம். அதனால குஷி போக கூடாது, என்னை விட்டு போக கூடாது, நான் குஷியை இழக்க கூடாது. அதிசயம்ன்ற குஷி வந்து அதிசயம் செய்து அப்படின்றார். அதனால குஷியினுடைய அதிசயத்தை எல்லாம் கேட்டு படிச்சு அதிசயத்தை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருங்கன்னு பாபா வாழ்த்துக்கள் வேற சொல்றார். அதனால என்ன பண்ணலாம், மகிழ்ச்சியான முகத்தின் மூலமா சேவை, வைப்ரேஷன்ஸ் லைட்னஸ் ஃபீல் ஆகும் இல்லையா, குஷியா இருக்கணும், ஒரு லைட்னஸ் ஃபீல் ஆகும், எல்லாரும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கும் பழகுறதுக்கு. மூஞ்சி முகத்தை தூக்கி வச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும், நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதே நேரத்துல அவ்வளோ ஈஸின்னு சொல்லிட முடியாது இல்லையா. பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறைய இருக்கு இதுல, இருந்தாலும் முயற்சி செய்யணும். பாபா சொல்றார் அப்படின்னா அது முடியும்னு தான் சொல்றார். அதனால அவர் சொல்றார், நான் செய்யறேன், அவ்வளவுதான். வேற எந்த விஷயமும் வேற எதையும் தலையை வந்து நமக்கு எடுத்துக்க கூடாது. குஷியாக இருக்கணும், குஷியை பகிர்ந்து கொடுக்கணும், தடையற்றவனாக இருக்கணும், மற்றவங்களையும் தடையற்றவர்களாக ஆக்கணும். அதுதான் நம்முடைய ஸ்லோகன், நெற்றியில எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற. ஓம் சாந்தி.